தமிழ் உள்ளம் சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம். நடந்த சம்பவங்கள் எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்கு. உண்மையிலேயே கனவா நனவா அப்படின்னு சொல்லி பழம்பெரும் கலைஞர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை நல்ல எண்ணம். அதே போல இந்த ஊர்ல முதல்ல மேடையில பேசும்போது ஒருத்தர் சொன்னார், தவ திரு சங்கரதாஸ் சுவாமின்னு அந்த வார்த்தை வருஷத்துல ஒரு ஊர்ல கூட நான் கேள்விப்பட்டது கிடையாது. அவங்களுக்கு தெரியாது சங்கரதாஸ் சுவாமி யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது சங்கரதாஸ் சுவாமியினுடைய நாடகம் வள்ளி திருமணம், அரிச்சந்திரா, சத்தியாங்கத்தில், பவளக்குடி, இது போன்ற நாடகங்கள் இருக்குது. அகத்தான் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைமையில அத்தனை ஊர்க்காரங்களும் அத்தனை சங்கத்துக்காரங்களும் நடத்துறாங்கன்னு தான் தெரியுமா ஒழிய அந்த சங்கரதாஸ் சுவாமி யாருங்கிறது தெரியாது. அந்த சங்கரதாஸ் சுவாமியை பத்தி ஒரு ஐயா இங்க பேசும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய பெயர் சொல்லி வாழ்வாதாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவனான அந்த சங்கரதாஸ் சுவாமியினுடைய நினைவால பல நாடகங்களை நடத்தக்கூடிய, பல நாடகங்களை சீர்திருத்தக்கூடிய அளவுக்கு இந்த கிராமம் இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். பாராட்டுற அளவுக்கும் வாழ்த்து சொல்ற அளவுக்கும் எனக்கு வயசு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இசை நாடக உலகத்திலேயே நான் மூத்த ராஜபாட்டு. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே மூத்த கலைஞர் சொல்லிக்கலாம். அதுக்காக நீங்க என்ன வயசு இருக்கும் எம்பி விஸ்வநாதனுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை பத்தி நான் கவலையப்படுறதில்லை. கலைஞனுக்கு வயசே கிடையாது. ஐயா எம்ஜிஆரும் ஐயா சிவாஜி கணேசனும் உலக புகழ் பெற்றவங்க. அவங்க மாதிரி இன்னும் ஒருத்தர் வர முடியாது. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அது. எத்தனை கலைஞர்கள் வந்தாலும் அவங்களுக்கு ஈடு இணையாகாது. இறக்கும் தருவாயில் அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை போல அப்படிப்பட்ட நான் இந்த மேடைக்கு வந்தவுடனே நடந்த சம்பவங்களை என்ன பெருமைப்பட வச்சிச்சு. ஆகினால அதுக்காக வேண்டி இந்த கிராமத்துக்கு நன்றி சொல்றது மட்டுமல்ல, நான் அன்றாடம் வணங்கக்கூடிய என்ன நிரந்தரமா வெள்ள வெட்டி வெள்ளச்சட்டை போட வச்ச அன்னை மீனாட்சி என்ன வேண்டிக்கிறேன்னா, கட்டனார்பட்டி கிராமத்து பெருமக்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் இந்த கிராமத்து பெருமக்களுக்கும் சங்கரதாஸ் சுவாமியினுடைய 150வது ஆண்டு விழா சமீபத்தில் இன்னொரு 4 வருஷத்துல வரப்போகுது. அதை இங்க ஒரு ஐயா கூப்பிட்டாரு. அப்படிப்பட்ட சங்கரதாஸ் சுவாமியினுடைய நாடகங்களை நல்லா தெரிஞ்ச இந்த கிராமத்து பெருமக்களை ஆரோக்கியமான முறையில எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி அன்னை மீனாட்சியை நான் வேண்டிக்கிட்டு, சங்கரதாஸ் சுவாமி வந்து சாதாரண ஆடல்ல அவருடைய ஆசி இந்த கிராமத்துக்கு நிச்சயம் உண்டு. கலைஞர்களை கௌரவப்படுத்துறதுல நீங்க இருக்கிற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஏன்னா நாடகக்கான சாதாரண ஆடல்ல கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிதுன்னு சொல்லிட்டு அவ்வையார் சொன்னான். ஐயா கொஞ்சம் ஐயா 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 ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டீங்கன்னு நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறது போச்சுக்காதீங்க. விழலு கரைச்சி நீரா போக கூடாது. கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அறிவுன்னு சொல்லி அவ்வையார் சொன்னது. இந்த நாள்ல ஒண்ணு குறைஞ்சா கூட ஜனாதிபதியா வரலாம். நாள்ல ஒண்ணு குறைஞ்சா கூட பிரதமரா வரலாம். நாள்ல ஒண்ணு குறைஞ்சா கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சரா வரலாம்.
ஆனா நாலு நிறைஞ்சு இருந்தாத்தான் நாடகக்காரனா வர முடியும். ஒன்னு குறைஞ்சா கூட கூன் குறைவான உடல் அமைப்பு, குருடு கண்ணு இல்லாம போறது, செவிடு காது கேட்காம போறது, பேடுங்கிறது என்ன ஊமை. இந்த நாலு நிறைஞ்சிருந்தாத்தான் நாடகக்காரனா வர முடியும். அப்ப நாடகக்காரனா வந்து உங்க முன்னால நாங்க நின்று எங்களை நீங்க பெருமைப்படுத்தீங்கன்னா, நாடகக்காரனா வந்ததுக்கே நான் பெருமைப்பட்டுகிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் சத்தியமா சொல்றேன், தாய் மேல ஆணையா சொல்றேன், நான் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த உள்ள கவனிக்கவே மாட்டாங்க நம்ம ஆளு, எங்க ஆளுங்களுக்குள்ள உண்டான அது பழக்கம். அது நான் நாடகக்காரனா வந்ததுக்கே ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த ஜென்மம்னு இருந்தா இதே ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடல பக்கத்தில் எனக்கு சொந்த ஊர், நான் நாடகக்காரனா தான் பிறக்கணும். இப்படித்தான் ஊர் ஊருக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன். அதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த கட்டனார் பட்டியல தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகினால உங்களை எல்லாம் மன்றாடி கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை கௌரவப்படுத்திய கட்டனார் பட்டி கிராமத்து பெருமக்களுக்கும், இங்கே விருதுங்க வாசிக்கக்கூடிய பாசத்திற்குரிய என்னுடைய அன்பு தம்பி டி எஸ் ஆர் மோகன்